ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்ரீராகவேந்திரா டிசைனர்ஸ். ஆரி டாசல்ஸ் எப்படி அட்டாச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ பிளவுஸோட ரோப் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த கார்னர் ரோப்போட கார்னர் எட்ஜில் நம்ம ஏற்கனவே பிளவுஸ் பீஸில் போட்டு வச்சுருக்கிற அந்த ஆரி டாசல்ஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு என்ன ஷேப்பில் நம்ம டாசல்ஸ் போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி இந்த ரோப்போட கார்னரில் வச்சு அப்படியே ஜஸ்ட்டு ஸ்டிச், கையில் ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை மடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் நான். இது கம்பல்சரி கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு க்ரிப்புக்காக தான் இதை பண்ணுறேன். இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த கிளாத் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பைண்டாக இருக்கும். ஸோ அதனால் பிரியறதுக்கு இது இருக்காது. அதனால் ஸோ பண்ணிவிட்டு நீடில் வந்து டபுள் ஸ்டாண்ட் உள்ள த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் அந்த நாட்டோட இது இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம உள்ளே வச்சு அப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ கிளாத் தெரியுது இல்லையா, இந்த த்ரெட்டோட நாட்டு வந்து வெளியில் தெரியக்கூடாது, அதையும் அப்படியே உள்ளே வச்சு பைண்ட் பண்ண மாதிரி ஒன்றோட ஒன்று விட்டு. எங்கேயாவது உங்களுக்கு அந்த நீடில் இன்சர்ட் பண்ணும்போது இடையில ஏதாவது தடைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நீடில் எடுத்துட்டு அதுக்கு முன்னையோ பின்னையோ இருக்கிற பீட்ஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. மீன்ஸ் கொஞ்சம் தள்ளி, ஏன்னா வந்து இங்கே இதை வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஆரி ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம கொஞ்சம் ரஃப்பாக நம்ம எதாவது பண்ணிட்டா கூட ஏதாவது அந்த ஸ்டிச்சஸ் போச்சுன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், நமக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலையும் ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கேர்ஃபுல்லானே என்ன பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பீடுக்கு நடுவில் கேப் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு இடத்துலையுமே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிக்கிக்குச்சுன்னா ஜஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி வேறு த்ரெட் போட்டு பண்ணுங்கள். உங்களால் சிக்கல் எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்துகிட்டு பண்ணுங்கள், இல்லாட்டினா அங்கே எங்கே சிக்கு விழுந்திருக்கோ அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருங்க, நியூவாக வேறு த்ரெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், எனக்கும் அடிக்கடி சிக்கிக்கும் இந்த மாதிரி. சம்டைம்ஸ் கொஞ்சம் லாங்காக எடுத்துட்டோன்னா த்ரெட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ ஷார்ட்டாக த்ரெட் எடுத்தோன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நான் எடுத்துகிட்டு இப்போ வேறு த்ரெட்டு மாற்றிட்டேன், அதையும் அப்படியே டபுளாக உள்ளே விட்டுட்டேன். ஃபோர் ஸ்டாண்ட்ஸாக இருக்குது இது, ரெண்டு இது போதும். இது ஜஸ்ட்டு ஏற்கனவே இருக்கிறத நம்ம எடுத்து கட் பண்ண வேணாமேனு அப்படியே இன்னொன்று நீடில் உள்ளரை விட்டு அப்படியே எடுத்துட்டேன், அதனால தான் அது ஃபோர் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை சுற்றி கார்னரில் அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வெளியில் தெரிகிற அந்த கிளாத் எல்லாத்தையும் உள்ளே அழுத்தி விட்டு அப்படியே ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரோப் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து எப்பயும் யூஸ்வலாக ஒரு ஸ்டிச் போடுறோன்னா இந்த இடத்துல நாலு இல்லை அஞ்சு கூட போடுங்க. ஸோ அது வெளியில் வராத மாதிரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு திருப்பி திருப்பி உள்ளே விட்டு நாட் போட்டு விட்டுடுங்க. ஸோ ஸ்ட்ராங் ஆகிடும். நீங்கள் இது ஹேண்டில் தானே ஸ்டிச் பண்ணுறோம், இது பிரிஞ்சிருமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஸ்டிச்சஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஆரி டாசல்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி தான் இதை போடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.